ஆக்சுவலாக வணக்கம் ஷோபிக் என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ், எனக்கு சினிமா ப்ளஸ் ரிவியூவில் நம்ம பார்க்க போகிற படம் ப்ரோ டேடி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்த படத்தை வந்து ஆசீர்வாத் சினிமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் பிருத்விராஜ் சுகுமாரன், இந்த படத்தோட கதை எழுதினவங்க ஸ்ரீஜித் பிபின் மக்கீல். ஸோ இந்த படத்தை வந்து மியூசிக் போட்டிருக்கவர் வந்து தீபக் தேவ், இந்த படத்தை எடிட் பண்ணவர் வந்து அகிலேஷ் மோகன், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அபிநந்தன் ராமானுஜன். ஸோ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ரெண்டு ஃபேமிலி இருக்குது. அந்த ரெண்டு ஃபேமிலி வந்து ஒரு ரீயூனியனுமாக மீட் பண்ணுறாங்க. ஸோ என்ன தான் அந்த ஃபேமிலிக்குள்ளே ரெண்டு பேருக்கும் பிடிச்சிக்கலனாலும் அது உங்கள் பசங்களை வந்து எங்கேஜ் பண்ணான்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பசங்க வந்து என்ன தான் அவங்க பிடிக்கலன்னு அவங்க முன்னாடி சொல்லிட்டாலுமே, ஸோ அவங்க வந்து தனியான ஒரு இடத்துல ஒரு லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டில் ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும், தனித்தனியாக நடக்கிற விஷயங்களும் ஒன்றா வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப என்ன விதமான வைப்ரேஷன் இருக்குது ரெண்டு ஃபேமிலிக்கும், எப்படி வந்து ஒரு சோஷியல் டேபோ எப்படி இந்த ரெண்டு ஃபேமிலி வந்து ஹேண்டில் பண்ணுது அப்படின்றது தான் அந்த படத்தோட மிகப்பெரிய இந்த படத்தோட கதையே. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த படத்தோட பிக்சரைசேஷன் எல்லாமே வந்து சினிமாட்டோகிராஃபி எல்லாமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அபிநந்தன் ராமானுஜம் வந்து இந்த படத்தை வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக, அந்த கலர் பலெட்ஸ் சூஸ் பண்ணுறப்ப கூட ரொம்ப ரொம்ப அழகாகவே வந்து பண்ணியிருந்தார். என்ன தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணியிருந்தாலும், அங்கங்கே இந்த காமிக்ஸ் ஜோக்ஸ் வந்து இருந்தாலுமே வந்து நமக்கு கதை ஈஸியாக வந்து தெரிஞ்சு போகுது. ரியாலிட்டியோடு அந்த படம் வந்து ஒத்துக்கவே இல்லை, ஒட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த படத்தோட மியூசிக்கு, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, இந்த படத்தில் வர சின்ன சின்ன ஹியூமர்ஸை சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இந்த படம் எவ்வளோக்கு எவ்வளோ விறுவிறுப்பாக போகுதோ, அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாகியாக, ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து டேரக்டர் கான்சன்ட்ரேட் பண்ணது, ரைட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணது, செகண்ட் ஹாஃபில் இருந்தால் இந்த படம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இந்த படம் அதே மாதிரி வந்து ஒரு சோஷியல் டபுவை வந்து பேசிகிட்ருக்கு. பட் எந்தளவுக்கு சோஷியல் டபு வந்து இந்த படம் வந்து பேசினாலுமே ரியாலிட்டியோடு இந்த படம் வந்து ஒத்து வரலனே அப்படின்னு பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா, இந்த சொசைட்டல் டபுன்னு சொல்லப்படுற விஷயம் ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஹேண்டில் பண்ணுற விதமே ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப ஏலினியேட்டடாக இருக்குது. ஸோ ரியலிசமுக்கும் அப்பாற்பட்டு ஒரு இந்த ஆக்சுவலாக இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கதைக்களம்லேருந்து திடீர்னு நம்மளை கொண்டு போய் வேறு ஒரு ஃபேரி லேண்ட் எங்கேயாவது இடத்துல உட்கார வச்சு கதை சொல்கிற மாதிரியே இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்னே சொல்லலாம். பட் ஒரு தடவை இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே இந்த அதுக்கு அந்த படத்தோட பாதிப்பு எல்லாமே நமக்கு வந்து போயிடுற மாதிரி நம்ம இந்த படத்தை பார்த்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த படத்தை எல்லோரும் டிஸ்னி ஹாட் ஸ்டார் ப்ளஸில் பாருங்கள். அப்டேட் ஷோபிக் வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.